பாக்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க. அப்புறம் அந்த பக்கம் ஃபுல்லா மேக்கப் ப்ராடக்ட், ஃப்ளவர் ஷாப், பேங்க், எக்ஸ்சேஞ்சு, அதுக்கப்புறம் ஹுக்கா சீசான்னு சொல்லுவாங்க, ஹுக்கா ஹுக்கா ஷாப் இருக்கு. அப்புறம் ஃபுல்லாக ஒரே ரெஸ்டாரண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கு. ரெஸ்டாரண்ட் பேரை பார்த்தியல, வாகா மாமாவா? எந்த மாமாவை கூப்பிட்றாங்கன்னு தெரியல, வாகா மாமா. சைனீஸ் ரெஸ்டாரண்ட்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து எங்கே போகிறோம்னா டான்சிங் ஃபவுண்டைன்ஸ், அங்கே தான் போகிறோம். அது வந்து 6 மணிக்கு 6:30 மணிக்கு அந்த ஷோ ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக் ஏற்ற மாதிரி அந்த வாட்டர்லாம் அப்படியே டான்ஸ் பண்ணும், பார்க்க நல்லாயிருக்கும். எப்படி இருக்கு பாத்தீங்களா, பக்கம் ஃபுல்லா ரெஸ்டாரண்ட். இதோட ஷார்ட்ஸ் கூட ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு, இந்த பிளேஸோட ஷார்ட்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 6 மணிக்கு 6:30 மணிக்கே ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன் அந்த ஷோ. மால் அப்படியே அரண்மனை மாதிரி தான் இருக்கும் பார்க்கவே. இந்த மாலை சுற்றி வர எப்படியும் ஒரு நாள் பத்தாது, நடந்தும் சுற்றி வர முடியாது. அதனால மாலுக்குள்ளேயே அங்கங்கே எலக்ட்ரிக் கார்லாம் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க, ஃப்ரீ தான், யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த ஃபவுண்டைனுக்கு நடுவில் அந்த பைப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, இந்த பைப்ஸ்லாம் டான்ஸ் பண்ணும் மியூசிக் அந்த மாதிரி பார்ப்போம். இதுக்குள்ளேயே அந்த போட்டு சௌகரியம்லாம் இருக்கு, எல்லாத்துக்கும் காசு தான். 6:30 மணி இருந்தேன்னா அந்த டான்ஸ் ஃபவுண்டைன்ஸ் நானும் பார்க்குறேன், நீங்களும் பாருங்க. பார்த்தீங்களா மக்களோட எல்லாம் அந்த டான்ஸிங் ஷோ பார்க்கறதுக்காக தான் இருக்காங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு எல்லாம் உட்காந்துக்கிட்டு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த டான்ஸிங் ஃபவுண்டைன்ஸ், ஆ பார்க்கலாம். இன்னும் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணலை, இந்த லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி அந்த பில்டிங் மேலேயே 3D மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் பறக்கிற மாதிரியே இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்க. நான் கூட எங்க வீடியோ எடுக்க முடியாம போயிருமோ, போன் வந்துருமோன்னு நினைச்சேன், ஆனா ஸ்டார்ட் ஆயிருச்சு இன்னைக்கு குயிக்காக. டெய்லி ஈவினிங் நடக்கும் 6:00 மேலே. என்னடா இவ்வளோ ஓப்பன் பிளேஸ், இந்த வெயில் நேரத்தில் இவ்வளோ கூலிங்காக இருக்குன்னு பார்த்தேன். நம்ம அந்த உட்கார்ற சேர் கீழே ஏசி விடுறது பாருங்க, இவ்வளோ கூலிங் தான். அதே மாதிரி எல்லா சேருக்கு கீழேயுமே அந்த ஏசி வச்சுருக்காங்க. அதான் அந்த இடம் அப்படியே ஹீட் இல்லாமல் இருக்கு, லைட்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த இடம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க. Yeah.
சவுண்டு கேட்குது, பார்ப்போம். செஷான் புராக் ரெஸ்டாரண்ட்டில் தான் ஏதோ ஃபுட்டு மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாட்டர் ஃபவுண்டன்ஸ் பார்த்துட்டு வந்தாச்சு. அப்படியே செஷான் புராக்லேயும் இந்த ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க. மலு மலையாளி ரம்சத்து வந்துட்டான், வாடா உள்ள வாடான்னு கூப்பிட்டான். அதான் வந்தான் தலைவருக்கு. உலகம் காலையிலேருந்து டியூட்டி இல்லை அவனுக்கு, தனியாக தான் இருந்தான். உள்ள வாடான்னா வரமாட்டான்ட்டான். நான் போய் பார்ப்போம், பார்க்கிங் போக வேண்டியதான். உட்காந்துருக்கான் வண்டியில். நான் நம்ம எங்கே போனாலும் அவனும் வந்துடுவான், ஆளும் கூட்டிகிட்டு வந்துடுவான். இந்த வண்டியில் உட்காந்துருக்கான், கூப்பிட கூப்பிட வராம. கொஞ்சம் பிஸியாக இருந்து அதான்.